Hi friends, welcome back to our channel MD Tea Traveler. Okay, all India trip la ipo nama enga irukom paadina Kerala la danga irukom. Kerala la irukom, Palakkad district la irukom, correct ah Palakkad city la irukanga. Nama vandu Malappuzha dam poittu irukom. Pora vayila vandu Palakkad port nu solla oru place onnu irukenga. Nalla irukum appdi sonanga. சரி ஓகே போகிற வழியில் தானே இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பாலக்காடு ஃபோர்ட்டுக்கு அப்படியே அந்த அண்ணன் வெளியே போவாங்க. கேட்டா எவ்வளோ ஃபோர்ட் எவ்வளோ உண்டு? நேரம் போயிட்டு ஸ்ட்ரைட்டு நேரம் போயிட்டு ஸ்ட்ரைட்டா சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டா சிக்னல்லேருந்து ஸ்ட்ரைட்டா சிக்னல் இருக்குல்ல நேரம் மேலே தான் மேலேயா? சரி ஓகே சார், தேங்க்ஸ் சார். அங்கே ஒரு ஒயிட் கலரில் இருக்கு, ஒரு பெரிய கேட்டு மாலை ஏறுப்பாரு, ஒரு மேடை ஏறுப்பாரு. நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? பார்க்கறது நல்லா இருக்கும். வேற இதெல்லாம் ஓரளவு வேலூர் கோட்டை இருக்கும் தெரியல. வேலூர் கோட்டை பார்த்து வேலூர் கோட்டை சரி ஓகே தமிழா வேலூர் கோட்டை தான் பார்த்து வேலூர் கோட்டை அளவு தான் இன்ஃபார்ம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபோர்ட்டுக்கு ரூட்டு போட்டிருந்தோம், லெஃப்டில் போகிறதுக்கு ரைட்டில் வந்தாச்சுங்க. சரி ஓகே, அப்படியே பக்கத்தில் சேட்டன் கேட்டோம் எப்படி போகிறதுன்ட்டு. சேட்டன் வந்து வந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படியே ஃபோர்ட் எப்படிங்க நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பரவாயில்லைங்க, சுமாராக இருக்கும், வேலூர் கோட்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இது நம்மளுக்கு உடனே ஆச்சரியமாக போயிடுச்சு, கேரளாவில் வந்து ஒரு வேலூர் கோட்டையா அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம என்ன தான் இருந்தால் வேலூர் கோட்டையை பார்த்தாலும் கேரளாவில் உள்ள அந்த வேலூர் கோட்டையை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலூர் கோட்டையை வந்து பார்க்க வந்திருக்கோங்க. இதுதான் நினைக்கிறேன் அந்த கோட்டை. ஆமாங்க, இதுதான் வந்து அந்த வேலூர் கோட்டை. சரி வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வேலூர் கோட்டை, சாரி வேலூர் கோட்டைங்கிறேன், நம்ம கேரளா பாலக்காடு கோட்டை வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம் வாங்க. செஞ்சுண்டோ அப்படின்னு அது ஒண்ணுமே இல்ல, அது அதுவே காடு தான் இருக்கு, அதே காடு. அது இந்த இந்த பாட்டுக்கு எல்லாம் பரிவடி புரியடா, பரிவடி எல்லாம் பைக்கு பைக்கு இல்ல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி இங்க பயிர போறாங்க ஏத்தி போட்டு. ஓகேங்க, நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு, அண்ணன்ட்ட பார்க்கிங்கும் போட்டாச்சு. இனிமே நம்ம ஃபோர்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன பா போட்டஸ் இருக்கா தெரியல. நானும் உங்க கூட தானே இப்போ தான் வந்திருக்கேன், பார்த்தா வந்து போட்டு பரவாயில்லங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கும்பல்னால் கொஞ்சம் கூட்டம்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. என்ன அது? அது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. சில்ட்ரன்ஸ் பார்க்கா? நீ ஏன் சொல்கிறீங்க சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க? ஓகே இல்லை போகலாமா? ஏ ஆமாம், வேலூர் கோட்டை மாதிரி தான் இருக்குது. நான் கரெக்டாக நம்ம அண்ணன் சொல்லிட்டாருங்க, வேலூர் கோட்டை மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. வேட்டை பார்க்குறதுக்கு சேம் அப்படி தான் இருக்குது, வேலூர் கோட்டை மாதிரி. ஆனால் பார்க்கலாம், கோட்டையை சுற்றி வந்து தண்ணி, ஒரு தண்ணியை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு குஷி ஆகிடுதுங்க. என்னன்னே தெரியல. என்ன மாமா? ஆமாம் பாருங்க மாமா, மீன் ஆமாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஆமையும் மீன் ஒன்றாவே இருக்குது பாருங்களேன். ஆமாம் குஞ்சு தான், ஆமாம் குஞ்சாயா? ஏ ஆமாம் குஞ்சு, ஆமாம் குஞ்சா. சரி அதுதான் மாப்பிள்ள, எவ்வளோ ஆமை பாருங்களேன், ஏகப்பட்ட ஆமாங்க. மீன் ஆமை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ருக்கேன், மீன் ஆமையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்ருக்கையா? ஓ அண்ணன் தம்பி உறவுன்றியா? நம்ம மாப்பிள்ள அண்ணன் தம்பி உறவுன்றான். சரி ஓகே, எதுவாக இருந்தால் நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு எந்த உறவும் இல்லைல்ல. உனக்கு எது உறவு இருக்காயா? ஏழு வருஷம் படிக்க கூட இந்த பயன். உனக்கு எது உறவு இருக்கா?
இல்லை இல்லை நீங்கள் சொன்னால் தெரியல. சரி ஓகே, நல்லா இருக்கு. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு. இது வந்து இது சி இது அரண்மனை அவங்க மன்ன காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இது. ஆமாம் இது மாப்பிள்ள சாஜன் சொல்கிறான், அந்த ஆமையெல்லாம் வந்து சரி என்னமோ சொல்ல வரேன்னு நினச்சேன், இந்த கோட்டைகள்லாம் மன்னர் காலத்தில் கட்டினது அப்படின்ட்டு. ஆமை வந்து மன்னர் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்குன்ட்டு கண்ணன் சொல்கிறான். ஓகே பரவாயில்லைங்க, நல்லா தானே இருக்கு. அது என்ன மாப்பிள சிலையா? ஓ கெட்டப்ப அந்த மாதிரி போட்டுருக்காங்களோ கிருஷ்ணஜெயந்தி. இது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், போகலை. சூப்பர் சிவா, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். நைட் டைமில் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கட்டி எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கேங்க. அது மேலே பாருங்க, நம்ம இந்தியாவோட கொடி இருக்கு பாருங்களேன். ஏ சைன் போட்டிருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. சரி வாங்க வாங்க, நம்ம அப்படியே உள்ளே போவோம். இதுதாங்க உள்ள போகிற இது, இந்த கோட்டைக்குள்ளே சீசனாக எதுவும் இல்லையாட்டுருக்கு. நம்மப்பில் சீசனாக எதுவும் இல்லை, இன்னும் பார்க்கிங் போட்டு தான் நம்மள்கிட்ட வாங்கினாங்க. சீசனாக எதுவும் இல்லையாட்டு பார்க்குறதுக்கு கோயில் மாதிரில இருக்கு. கோயில் அவங்கப்பில் கோவிலா? ஆமாங்க கோவில் தான் இருக்கு. இல்லை கோட்டுக்குள்ளே ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க, கட்டணமாக இல்லை இருக்க இருந்ததான் எனக்கு தெரியல. ஆ கோட்டை இப்போ மலையாளத்தில் போட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஏன்னா டைமிங்காக என்னென்னு தெரியலங்க, டைமிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி அப்படின்னா நம்ம போவோம். அப்படியே சுற்றி அப்படியே இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. நம்மளை ஃபுல்லாக இந்த கோயில் உள்ளே இருக்கு, ஒரு கோயில் உள்ளே இருக்கு. நான் ஒரு டிக்கெட் எடுக்கணுமாம்மா, டிக்கெட் எடுக்கணுமா? இப்போ தான் பெரிய போய் பேசிகிட்டு இருந்தேன், டிக்கெட் தான் இல்லை ஏற்றிருக்கு. ஒன்று பைக் பார்க்கிங் மட்டும் தான் முடியல. எடுத்துக்கலாம் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லவும் இல்லை. இதே மாதிரி ரிட்டர்ன் கிளம்பிட்டாங்க, டிக்கெட் எடுக்கணும்ட்டாங்க. சரிவா இது இவ்வளோ தூரம் வந்து பெருசு, இது மேலே உள்ள போய் நட்டை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புறோம் திரும்ப. சரிங்க, இப்போ நம்ம வந்து அந்த பாலக்காடு ஃபோர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம மழப்புழை டேமுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த வியூஸ்லாம் பாருங்களேன், நேராக ஒரு மலை ஒன்று இருக்குது, அது பார்க்குறதுக்கு மேக மாதிரி இருக்குது, ஆனால் மலைங்க அது வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஒரு மலை சுற்றி மேகமூட்டமாக பனிமூட்டமாகவும், ஒரு மலை வந்து பச்சை பசையனும், பக்கத்து பக்கத்து மலை தான் இருந்தாலும் ஒரு மலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இன்னொரு மலை வந்து வேறு மாதிரி இருக்குங்க, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. சுற்றி அந்த கிளைமேட்லாம் பாருங்களேன், கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. சுற்றி அந்த மரங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்குங்க. அந்த ஆனால் வந்து அந்த சின்னஸோடு நம்ம பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு தனியாக ஃபீல் தாங்க. இந்த மாதிரி சின்னஸில் வந்து பைக் ஓட்டியிருக்க
எல்லாருக்குமே வந்து அந்த ஃபீலிங்ஸ் என்னங்கிறது நல்லாவே தெரியும், வேற லெவலில் இருக்குங்க ஃபீலிங்ஸும். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து அந்த பாலக்காடு போர்ட்டில் வந்துங்க என்ட்ரன்ஸில் நுழையும் போது யாருமே டிக்கெட்லாம் எடுக்க வேணும்னு தான் சொன்னாங்க. பைக் பார்க்கிங் மட்டும் போடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து உள்ளே போனால் ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. நம்ம என்ட்ரன்ஸ் இதுனே கேட்டு தான் வந்தோம் டிக்கெட் எடுக்கணுமான்ட்டு, வேணான்ட்டாங்க. ஆனால் உள்ளே போகிறது வந்து அவர் டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டாருங்க. சரி ஓகே, பார்க்கறதுக்கும் வந்து இடம் வந்து அந்தளவுக்கு ஒருத்தா இல்லை, சரி நம்ம கிளம்பிடலாம், ஆல்ரெடி டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேருந்து டிக்கெட்டு ரிட்டர்ன் போகாமல் திரும்ப கிளம்பியாச்சு. அதனால திரும்ப போகும்போது நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வரும்போது வந்து சரியாக வீடியோ எடுக்கலைங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு, அது அவ்வளோ ரொம்ப ரோடு மோசமாக இருக்கு. டேமுக்கு வந்து பக்கத்தில் வந்து நினைக்கிறேன், ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க டேமுக்கு. ஃபுல்லாகவே மழையை குறைஞ்சிதான் ரோட்லாம் போடுவாங்க. அதான் கேரளா ஃபுல்லாகவே மழை தானே, மழை கொடுத்தா உள்ள போலாம். உள்ள போறையில போட்டாங்க, பார்த்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பெரிய பெரிய டேம் பெரிய பரவாயில்லைங்க, பெரிய பெரிய இதாக நாட்டுருக்குங்க, பெரிய டூரிஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக நாட்டுருக்கு. ஏன்னா கேரளா வந்தீங்கன்னா, பாலக்காடு டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா, இந்த மழம்புழா டேமுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வெளியே என்ட்ரன்ஸே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. வந்துட்டு வந்து இறங்கினோம்னா கட்டியை போட்டு வேணுதாங்க. என்ன சொன்னீங்க? கட்டஞ்சாய். கட்டஞ்சாய் கட்டஞ்சாய் பறஞ்சோ பறங்க. அதுதாங்க மலப்புரா டேமோட என்ட்ரன்ஸ், மலப்புரா கார்டன். அந்த கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, கூட்டம் ஓரளவுக்கு வராங்க. கேட்டது கூட்டம் கூட்டம் நிறையா வந்துட்டுருக்கு. டைமெண்ட் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மழை இந்த பக்கம் பாருங்களேன், கடைங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க, பொம்மைங்கெல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்கெல்லாம் வந்தால் இதான் நின்றுட்டு இருக்கு, வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க. அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர் பொம்மைங்கலாம் இருக்குது. இது பொம்மை கடை. இந்த பக்கம் லேடிஸ் ஹேண்ட்பேக், பர்ஸு, ஃபேன்சி ஐட்டம் நினைக்கிறேன். இந்த பக்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள்லாம் இருக்குங்க. டிக்கெட் எடுக்க மாட்டேருக்கு, அப்படியே போவோம் ஒரு டிக்கெட் அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ டிக்கெட்டு? 30 ரூபா. 30 ரூபா தானே டிக்கெட் எடுக்கணும். இது 4 பேருக்கு 30 ரூபா. ஆமாம், ஒரு ஆளுக்கு 30 ரூபா. ஒரு ஆளுக்கு 30 ரூபா. சரி 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 சரி, ஒரு ஆளுக்கு 30 ரூபாங்க டிக்கெட்டு. 4 பேர் வந்த 120 ரூபா டிக்கெட்டு. பிறகு ஒருத்தா இல்லைன்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே, இங்கே உள்ளே போவோம். நல்லா இருக்கேன் பார்க்குறதுக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. இதுதான் பாருங்களேன், லுக் வைஸே ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக தான் இருக்குது. என்ட்ரன்ஸே பாருங்கள், பக்கம் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்காங்க. மாப்பிள்ளை வந்துட்டாங்க, டிக்கெட்டை கிழிச்சு கிழக்கே கொடுக்குறாங்க. அது ஏன் தர்றாங்க, எங்கே போனாலுமே வந்து டிக்கெட்டை கிழிச்சு கிழிச்சு கொடுக்குறாங்க. கிழிச்சு கொடுக்குறதுக்கு அதுக்கு டிக்கெட்டே கொடுக்காமல் வந்துட்டாங்க. உங்களுக்கு வேஸ்ட்டு பண்ணுற மாதிரி ஒரு இருக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சரி ஓகே ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து எல்லாம் இந்த பாலடைஞ்ச பங்களா வீடுகள் மாதிரி இருக்குது.
ஏன்னா பார்க்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்க, நான் தெரியுதா தெரியும் நினைக்கிறேன். இந்த காலத்து ஏரியாக்கள் இங்கே ஏதோ குளம் மாதிரி இருக்குது பாருங்களேன், எப்போ குளம் மாதிரி தெரியுதா. இந்த அளவுக்கு ஆட்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஏதோ ரோப்பெலாம் இருக்குன்றாங்க. ரோப்பில் மேலே ரோப்பில் போகிற மாதிரி, ரோப்பில் சைக்கிள் பார்ப்போம். என்ன மாப்பிள்ளா, நிறைய கார்டன் வச்சுருக்காங்க. கார்டன் ஏரியா இது ஃபுல்லாகவே நல்லா கலர் கலரான செடிகள் வச்சுருக்காங்க. சார் இப்படியா சொல்லுங்க மாப்பிள்ள, சார் சொல்லுங்க சார், கால் மீ சார், கால் பண்ண சார், நாட்டிருக்கதல். அது பார்த்து ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டே இருக்காங்க. நான் தெரில, இந்த பக்கம் ஏதோ பூச்செடி வச்சுருக்காங்க. ஓகே, ஓகேங்க, அப்படியே நம்ம மேலே ஏறி போவோம். நம்ம பசங்க அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே வராங்க. க்ரௌடு நல்லா க்ரௌடுங்க, ஏகப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் வர பரவாயில்லைங்க, ஒரு ஃபேமஸான இடம் காணாட்டிருக்கு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை மலைப்பூரா டேம் அப்படின்ட்டு. சார் நான் மாப்பிடணும்னு சொன்னேன், செய்யணும் மலைப்பூரா டேம் போய் ஆகணும் அப்படின்ட்டு. நான் கூட வேணாம்னு சொன்னேன், இல்லை இல்லை அது பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு வந்திருக்கோம். பாருங்க அந்த இடங்கள்லாம் பாருங்க, இது என்னன்னு தெரிலங்க. அப்படில அது என்ன மாப்பிள, ஏன் மாப்பிள அது என்னது? இதுதாங்க அந்த எல்லா எல்லா பார்க்லேயுமே இருக்கிறது தாங்க, தண்ணி மேலே வரும்ல அது மாதிரி வந்துகிட்ருக்கு. ஏன்னா பழைய ஜீப் மாதிரி என்னன்னு தெரியல. அது சரி ஓகே, அப்படியே போவோம். ஏன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு பார்க் மாதிரி நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க பார்க்குறது, பார்க்கு ஓரளவுக்கு க்ரௌடும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் வந்தால் என்ஜாய் பண்ணுற மாதிரியான இடங்கள், விளையாடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது இடம். ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஏகப்பட்ட இது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு 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 வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. ஸ்டார்டிங் வந்து வரணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். தெரியுதா ஏகப்பட்ட இது ரோப் போகுதுங்க. இந்த 2, 3, 4, 5, 6, 7, 8 ஏகப்பட்டதே இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக போய்ட்டு இருக்காங்க பாருங்கள். என் கப்பல்ஸ் கப்பல்ஸாக போகிறது நினைக்கிறேங்க. ஹஸ்பண்ட் வைஃப் என்ன பாருங்கள் மரம், அந்த மரம் பாருங்கள். நம்ம கேசி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இந்த பாண்டிச்சேரி கோவா சைட்லாம் அந்த குடிசை போட்டிருப்பாங்கல்ல பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம், மரமே வந்து அந்த இது மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த குடிசை மாதிரி. அப்படிலாம் சூப்பராக இருக்குல்ல மரம் பக்கவா. உங்கள் ஏரியாவிலாம் பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல? நம்பவே முடியலங்க கொட்டாய், இப்போ இருக்கிறவங்க நான் நினைக்கல, அந்த அளவு இருக்குது. நீ எப்படி பேசு, நான் நினைக்கல. செய்த பாருங்கள் மரமே சூப்பராக இருக்குது பாருங்கள் மரம். சரி ரெடிமேட் மரம் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ரெடிமேட் மரமா என்ன, நல்லா இருக்குங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு சூப்பராகவும் இருக்குது. இந்த பக்கம் இந்த பாருங்கள் மேலே பாருங்கள் போகிறாங்க பாருங்கள். நம்ம அந்த ரோப்பில் போகிறோமா சதியான்? ரோப்பில் கண்டிப்பாக போடுஞ்சி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்ல யூடியூப்பில். கண்டிப்பாக போய் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். ஓகேங்க மாப்பிள்ளை சொல்லிட்டு போய் ஆகணுன்ட்டு, அப்போ நம்மளும் போயிட்டு தான் வருவோமே. பாருங்க அதுதான் அந்த டேமு நினைக்கிறேன், மலைப்புழா டேம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஐயோ பயங்கர பெருசுங்க, ஆனால் பாருங்களேன் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த டேமு, டேமுக்கு பின்னாடி மலை, அந்த மலைக்கு மேலே அந்த பனி மூட்டம் பக்கவாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணியெலாம் அந்த பக்கமாக இருக்குமோ புரியல, மேலே எப்படியா தண்ணி ஆள் நிற்கிறாங்க பாரியா தண்ணி அந்த சைடுங்க, இந்த சைடு டேம்லேருந்து தான் ஊற்றி போகிறாங்க. ம், மழைப்புழா டேம்னு எழுதியிருக்காங்க பாரு. Thank you.
அப்படில ரோப்ல போறவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. சரி ஓகேங்க, நம்ம கூட ரோப்பு வேணும்னு தான் நினச்சோம். சரி அந்த அளவுக்கு ஒன்றும் த்ரில்லிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம மாப்பிள்ள சாதாரண ஆசைப்பட்றோம். நான் ரோப்பில் போகாமல் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி அதனால் வா போனா அப்படின்ட்டு ரோப்புக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே இடையில அந்த பூச்செடி பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே மேலே பாருங்க, ஒரு ஆட்சி மாதிரி போட்டுருக்காங்க. ஏன் சின்ன குழந்தை விளாட்ட விளாட போகிறனே பூச்சி ஒன்று போது பேரு உன்னையே வீடியோ எடுக்கிறேன், பூச்சி எடுக்க மாட்டேறான். கூப்பிட்றாங்க நினைக்கிறேன் நம்மள. ஆர்ன் அடிக்கிறான்னு சொல்லுங்க, ஆர்ன செட் பண்ணியிருக்காங்க போடு. ஓகே நம்மளுக்கு கை கட்டுறாரு அவரு, நம்ம சப்ஸ்கிரைபர் அநேகமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் கட்டு அதை பாருங்க, அவர் பண்ணுற அதை பாரு பாருங்க. ரோப்பில் அந்த பிபி எல்லாம் ஊற்றிக்கிட்டு பண் பண்ணுறாருங்க. சனிங்காய் நம்ம என்ன கேட்டாலும் அவர் கை கட்டுறாரு பாருங்க. இந்த ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோப்பில் போகிற வழி தேடிட்டு இருக்கோம், கண்டே பிடிக்க முடியல. கேரளா சேட்டன் ரெண்டு பேரும் வந்தாங்க. அந்த சேட்டன் டைம் மாப்பிள்ள கேட்டான் எப்படி போகிறதுன்னு. வா என் பியாடி நான் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சேட்டன் குறுக்கோடியில் கூட்டு போயிட்டுருக்காரு. சாகசங்கள்லாம் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்தளவுக்கு சாகசங்கள்லாம் பண்ண முடியாதுங்க நம்மளால். தெரியுதுங்களா அந்த சேட்டன் சாகசம் பண்ணி போகிறாங்க. சரி ஓகே, நம்ம எப்பயுமே நேர்வழியே யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏன் குறுக்கோலி என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வாங்க, நம்ம எப்பயுமே நேர்வழியிலே போங்க, குறுக்கோலி நம்மளுக்கு செட் ஆகாது. அண்ணா ரோப்பு போகணும், எப்படி போகணும்? இந்த ரோப் மலையாளம் 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 டேம் இது வெளியில் போய் தான் போடுமா? வெளியில் போய் இந்த வழி வெளியில் அவுட்ரு போயிட்டு சுற்றி வரணுமா? இப்போ மேலே போய் ஏறி எப்படி போக முடியாது? முடியாது, அங்கே லோக் பண்ணிடுவோம். மேலே டேமுக்கு மேலே போக முடியாதா? டேமுக்கு மேலே போக முடியும், அதனால தான் கார்னர்ல போக முடியும். அது வெளியில் போய் தான் போய் சுற்றி வரணும். கேவாமல் வெளியே போய் தான் போகணுமா? ஓகேங்க, ரோபுக்கு போக எப்படி போகிற வழி கேட்டோம். மேலே போயிடலாமா? வெளியே போய் தான் போகணும். எப்படி அந்த மாதிரி ஏறி போனா வேலைக்கு ஆகணும் நினைக்கிறேன். மாதிரி அவனுக்கு சும்மா இருக்க அங்கேயும் ஏறி போவாங்க. நம்ம கேமரா கேமரா வச்சுருக்கோம், தப்புன்னு ஏறி போகிறோம். நம்ம தடுக்கி விட்டு ஏறி போயிட்டேன் தம்பி உடம்பு பிடிக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து இது மேலே ஏறி தான் வந்து யூரோப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் எந்த பக்கமும் வெளியே இல்லை, ஒன்று என்ட்ரன்ஸ் வந்துடணும் இல்லை இதுக்கு மேலே ஏறி வரணும். இந்த டேம் பக்கத்தில் இங்கேருந்து வந்ததுனால இப்போ நம்ம மேலே ஏறி தான் அந்த யூரோப்புக்கு போக போகிறோம். யூரோப்புக்கு போனதும் சரி மேலே டேமுக்கு மேலே போனதும் சரி மேலே தான் ஏறி போக மாட்டேங்க. நம்ம பசங்கெல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னு தெரில. அப்புறம் டயர்ட் ஆட்டிங்களா? ரொம்ப டயர்டாக இருக்கு. லெஃப்ட் சைடு ரைட்டா? ரைட்டா. ஆ சூப்பராக இருக்குல்ல, ரைட்டில் போ. இதை பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் வந்து மலைப்புழா டேமு, சூப்பராக இருக்கு பாருங்க, ரக்கவாக இருக்கு பாருங்க டேமு. முடியலைங்க, ரொம்ப படிக்கட்டில் எரிஞ்சுது, ரொம்ப மூச்சு வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குது. பிளேஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பா பக்காவாக இருங்க டேமு. பரவாயில்லைங்க, வரலாம். இந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்காக வேண்டிய கண்டிப்பாக வரலாங்க. நேச்சர் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக மறக்காமல் கேரளா வந்தீங்கன்னா மழைப்புழா டேமுக்கு வராமல் போயிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்கன்ற மாதிரி மழைப்புழா டேமை பார்க்காம போயிடாதீங்க. சூப்பராக இருக்குங்க, பக்கம் இருக்குல்ல மாப்பிள, வேறு லெவல் ப்ரோ, எதிர்பார்க்கவே வராதிங்க யாரும். ஆஹா சூப்பர் 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 மாப்பிள, அப்படியே அப்படியே நானே சைடில் நிற்கிறேன்யா, நானே சைடில் நிற்கிறேன் இல்லையா, அப்படியே என்னை பிடிச்சிட்டு போட்டிங்காக இருக்கு இல்லை மாப்பிள, போட்டிங்கெலாம் இல்லை போட்டிங்கன்னா சொந்த யூஸுக்கு தான் அர்ஜென்ட்டுக்காக வச்சுருப்பாங்க போட்டிங்லாம், இங்கே இவ்வளோலாம் இவ்வளோ பெரிய இதில் போட்டிங்லாம் போனால் அவ்வளோதான், சூப்பராக இருக்குல்லங்க, மக்காவாக இருக்கு, ஓகேங்க, கேமரா சார்ஜ் கம்மியாக இருக்கு, ஹாய் கைஸ் வெல்கம் டு எடுத்து குடிக்கிறேன் நம்ம மாப்பிள்ள ஜெயின் வந்துங்க ஒரு வாட்டர் கேன் ஒருத்தவங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதை பார்த்துட்டு வந்து நான் வாட்டர் கேன் நல்லா இருக்கேன் ஏன் அதை விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மழை சேர்க்காம அதை எடுத்துகிட்டே வராங்க, எடுத்துலாம் வரலங்க, யாருன்னு கேட்டு கொடுக்கறதுலாம் இல்லைங்க, நான் வச்சுக்கிறது தான் எடுத்தேன், என்ன கான்செப்ட்னா சும்மா கிடக்குது யாருமே யூஸ் இல்லை, இதை யார்ட்டு யாரோடதுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கவும் முடியாது, ஸோ இதை வேஸ்ட்டாக விட்டுட்டு போகிறத விட நல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை குடித்தவனுக்கு கொரோனாவாம்பா, ஏன்னா அதை குடித்தவனுக்கு கொரோனா, ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து மலைப்புழா டேம்லேருந்து கிளம்பியாச்சுங்க, ரோப்புக்கும் போகல எதுக்குமே போகல, டைம் வேறு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு கைஸ், இங்கே போகிறேன் கைஸ், முதல்ல கைஸ் கட்டி வச்சிருக்காங்க செடியில பாத்துக்கிறங்க, அடுத்து இங்க ஒரு முதல்ல இருக்கு பாத்துக்கிறங்க, நம்ம சாதாரண செஞ்சுட்டே இருக்க பாத்துக்கிறங்க, ஓகே கைஸ் இங்க பாருங்க வந்து செடியில வந்து முதல்ல மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல, பக்கவா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க, இது என்ன ஃபைட்டு 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 இது இங்கே பாருங்க கைஸ் வந்து ஃபைட்டுன்னு நினைக்கிறேன்.